கேட்கறதுக்கு கேட்சியா ஏதாவது பண்ணுவான். சோ இதுலயுமே அவனுக்கு நல்ல சேலஞ்ச் இருந்தது. சோ அந்த அந்த மலையாளம் மலையாளிஸ்க்கு தமிழ் புரியணும், தமிழ் பீப்புளுக்கு வந்து மலையாளம் புரியணும். சோ அந்த சிம்பிள் லாங்குவேஜ்ல ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி ஒன்னு பண்ணணும்னு சொல்லிட்டு நல்லா பண்ணியிருந்தப்பா. சூப்பர்ப்பா, ஹாட்ஸ் ஆஃப். இதே மாதிரி தொடர்ந்து பண்ணுங்க. இப்ப வந்து அந்த சிங்கருக்கு வந்துருவோம் நம்ம. யார் பாட வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது எனக்கு வந்து எனர்ஜெட்டிக்கா பண்ணணும் போது சுத்தி சுத்தி அப்புறம் குடுக்கு சாங்கே மைண்ட்ல வந்தது. அப்புறம் நான் அவர்கிட்ட கேட்டேன், வினிச்சிட்டா ஓகே அவங்களுக்கு, ஏய் அவர் ஓகே பானா, அவர் பிடிச்சி நம்மளுக்காக பாட வைப்பாயா, அவர் வருவாரா ஒரு க்வெஸ்சன் எங்களுக்கு. நம்பவே இல்ல, ரெக்கார்ட் பண்ணி பாட்டு காட்டுற வரைக்கும் ஏ வருமா வருமா வருமானு வெயிட் பண்ணிருந்தோம் எல்லாம். இன்னொரு சிங்கர், அவங்களை பத்தி, அவங்க எப்படி, அதை பத்தி சொல்லுங்க சார். சிவாங்கி ஆக்சுவலா வந்து எப்படின்னா பண்ணலாமா பாடுவாங்களா, ஏன்னா வந்து ஃபுல் சாங் வேற, இது வந்து ஒரு ஆனா ஸ்பெஷல் போர்ஷன் அந்த இடம். ஸோ அதுக்கப்புறம் கால் பண்ணேன், கால் பண்ணிட்டு இந்த மாதிரி ரெக்கார்ட் பண்ணலாமான்னு சொல்லி கேட்கும்போது கண்டிப்பாக உடனே நான் வரேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பாடி கொடுத்தாங்க. அவருக்கே தெரியாத இன்னொரு இன்புட் என்னன்னா 16th வந்து நான் சிவாங்கி ரெக்கார்ட் பண்ணுறேன், ரெக்கார்ட் பண்ணி முடிச்சுட்டு அடுத்து 17th வந்து சட்டை ரெக்கார்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து எனக்கு வந்து ஒரு லைன் மட்டும் ரீப்ளேஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு லைக் ரெண்டு மூணு வெர்ஷன்ஸ் ரெக்கார்ட் எழுதியிருந்தோம். ஸோ அதில் எனக்கு ஒரு லைன் மட்டும் மாறி ரெண்டு மூணப்பா சரி நிறைய ஒன்னும் பிரச்சனை எல்லாம் வந்து ரெக்கார்ட் பண்ணி தரேன்னு சொன்னாங்க. அப்புறம் வந்து